Students, in the video, la, exercise 3.2, question numbers 8 to 11 varaikum paakalam. First, la, 8th question, the perimeter of a certain sector of a circle is equal to, adhaadu, oru circle oda perimeter, adha sector, oru circle la, oru sector nam edukurom, adha oda perimeter, edukku equal a irukumo, length of the arc of a semicircle, adhaadu, oru semicircle oda arc length ku equal a irukko. Okay apra ma rendu circle oda radius um same appdin kuduthirukanga express the angle of the sector in degrees minutes and seconds adavadhu adu angle la find out panna solliranga adu eppadi irukano degree minutes and seconds la elada solliranga. So first la kuduthiruka condition eludhiruvom given that perimeter of the sector oru sector irukudhu indha oru sector irukudhna idoda perimeter same nu solliranga edhukku same a irukum arc length of the semicircle இப்போ ஒரு நம்ம semicircle நம்ம இப்ப எடுக்கறோம்னா இதோட arc length க்கு ஈக்குவலா இருக்கும் இந்த perimeter perimeterனா என்ன அதோட full outer part fullுமே சேர்த்து தான் இந்த நம்ம blue colorல இப்ப mark பண்ண எல்லாமே சேர்த்து தான் நமக்கு என்னது perimeter arc length னு சொல்லும்போது இந்த part semicircle ஓட arc arc ஓட length இது நமக்கு include ஆகாது only இந்த part okay so இந்த blue colorல mark பண்ணிருக்க இந்த ரெண்டும் equal அப்படிங்கற condition கொடுத்திருக்காங்க so perimeter of the sector sector ஓட perimeter உம் இந்த arc length ஓட semicircle ஓட arc length உம் equal அதான் நம்ம எழுதி இருக்கோம் length of arc length of the semicircle so perimeter நமக்கு ஃபார்முலா எழுதலாம் நம்ம ஃபர்ஸ்ட்ல பெரிமீட்டர்னு சொல்லும்போது இந்த ரேடியஸ் r நம்ம டினோட் பண்ணோம்னா இதுவும் ரேடியஸ் தான் இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்தோம்னா அந்த ரேடியஸ் வேல்யூ எப்பவுமே சேம் தான் சோ இது r இதுவும் r தான் சோ r r அப்புறம் அந்த arc length ஓட ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு தெரியும் arc length s னு டினோட் பண்ணிருக்கோம் r θ இதுதான் arc length ஓட ஃபார்முலா சோ r r அப்புறம் அந்த arc length வந்து r θ சோ r r r θ இதுதான் டோட்டல் பெரிமீட்டர் இந்த மூணு பார்ட்டி ஆட் பண்ணாதான் நமக்கு பெரிமீட்டர் கிடைக்கும் So r r plus r theta next length of the arc of semicircle semicircle oda length okay so semicircle oda length enadhu namakku pi r idha dhaan semicircle oda length so pi r so inga r r add pannona 2r plus r theta into pi r inga radius same kuduthirukanga so adanalama nama r nu edutha podum different a irundhuchina r1 r2 nu assume pannuvom but nama question la radius vandu same inda rendukume radius same nu dhaan sollirukanga so r nu nama denote pannita podum rendulayum r common a irukkira அதனால இந்த ரெண்டு டம்லயும் r காமனா இருக்கு சோ வெளியில எடுத்துறோம் சோ r வெளியில வந்துச்சுனா இங்க 2 மட்டும் ரிமைனிங் இருக்கு இங்க θ மட்டும் அப்புறம் அந்த r ஐயும் r ஐயும் கேன்சல் பண்றோம் சோ 2 θ π கிடைக்குது சோ நமக்கு θ தான் கண்டுபிடிக்கணும் சோ θ π இந்த 2 வந்து ரைட் சைடு போகும்போது -2 ஆ மாறும் சோ ரேடியன்ஸ்ல நம்மளோட ஆன்சர் இருக்குது பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க டிகிரில தான் கேட்டிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட்ல நம்ம π ஓட வேல்யூ போடுறோம் π 22/7 -2 எதனால r θ வந்து ரேடியன்ஸ்ல இருக்கு பார்த்தோம்னா arc length s equal to r theta போடும்போது இந்த theta எப்பவுமே ரேடியன்ஸ்ல இருந்தா மட்டும்தான் இந்த arc length ஓட ஃபார்முலா நம்ம இதல போட முடியும் சோ s equal to r thetaங்கறது நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம் சோ theta வந்து ரேடியன்ஸ்ல தான் நமக்கு யூஸ் பண்ணிருக்கோம் சோ இனி இத சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கு பிறகு ரேடியன்ஸ் டிகிரில கன்வர்ட் பண்ணலாம் ஓகே சோ π equal to 22/7 -2 இனி LCM எடுக்கறோம் இந்த நம்பர் இல்ல சோ இந்த ரெண்டை மல்டிப்ளை பண்ணிட்டு cross மல்டிப்ளை பண்ணிட்டா போதும் 1 into 22 22 -2 into 7 is 14 ரெண்டே சப்ராக்ட் பண்றோம் 8/7 ரேடியன்ஸ் சோ இந்த ரேடியன்ஸ் தான் என்ன பண்ணப் போறோம் டிகிரில கன்வர்ட் பண்றோம் ஆல்ரெடி நம்ம प्रीवियस வீடியோல நிறைய சம்ஸ் செய்துறோம் ரேடியன்ஸ் டிகிரில கன்வர்ட் பண்றிறதுக்கு அந்த நம்பர் அப்படியே எழுதுறோம் ஃபர்ஸ்ட் 8/7 அப்படியே எழுதிட்டு அது கூடல 180/π ய மல்டிப்ளை பண்றோம் சோ 8/7 180/π மல்டிப்ளை பண்ணும்போது இங்க நம்ம டிகிரி கண்டிப்பா போட்டுறணும் ஏனாங்க ரேடியன்ஸ் நம்ம டிகிரியா மாத்திட்டோம் சோ டிகிரி நம்ம போட்டுறணும் நெக்ஸ்ட் இந்த பையோட வேல்யூ வந்து 22/7 அதையும் நம்ம எழுதுறோம் 22/7 வேற எந்த சேஞ்சும் பண்ணல 8/7 இப்படி போட்டுறோம் 180/22/7 சோ 77 காமனா இருக்கு கேன்சல் பண்ணிட்டோம் சோ ரிமைனிங் இருக்குது 8 × 180/22 இனி காமன் ஃபேக்டர் கேன்சல் பண்ணலாம் 1 2 1 2 4 2 8 சோ 4 × 180/12 சோ 4 ஐயும் 180 நம்ம மல்டிப்ளை பண்ணனும்னா 720/11 கிடைக்குது சோ இனி இத தான் நம்ம என்ன பண்ணனும் क्वेश्चन கேட்டிருக்காங்க ஆங்கிள் வந்து எதில தான் இருக்கணும்னு ஆங்கிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அது வந்து டிகிரி minutes and seconds la maatha sollirukanga so first la 720 11 ala nama divide pannona namakku quotient 65 kidaikudhu reminder vandu 5 irukudhu inda quotient nama degree ah ezhudiralam so first step la nama enna pannitom inda number 720/11 ah divide pannumbodhu quotient reminder kidachirukku inda quotient namakku degree so first part la namakku degree kidachittu
ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம இப்போ டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இந்த ரிமைண்டரையும் இந்த டிவைசரையும் நம்ம டிவைட் பண்ணும்போது 5/11 அப்படியே எழுதியிருக்கோம். 5/11 இன்டு 60 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மினிட்ஸ் கிடைக்கும். ஓகே, நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன கிடைச்சது, டிகிரி. செகண்ட் ஸ்டெப் மினிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரிமைண்டரை டிவைசரால் டிவைட் பண்ணி 60 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 × 60 சொல்லும்போது 300, இந்த 5 60 மல்டிப்ளை பண்ணும்போது 300/11. இனி இதுவும் நமக்கு டிவைட் பண்ணும்போது நமக்கு பெரிய ஒரு டெசிமல் நம்பர் கிடைக்கும், டெர்மினேட் இல்லாத ஒரு நம்பர் கிடைக்கும். அதனால் நம்ம தனியாகவே எழுதி டிவைட் பண்ணோம். 300/11 சொல்லும்போது கோஷியன் 27, ரிமைண்டர் 3. என்ன நம்ம டிவைட் பண்ணும்போது டெர்மினேட் ஆகாது, போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இதை அப்படியே போட்டுட்டு இதை டிகிரி மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ 27 மினிட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஓகே, செகண்ட் ஸ்டெப்பில் நமக்கு என்ன கிடைக்குது, டிவைட் பண்ணும்போது 27 மினிட்ஸ். இனி திருப்பி அதே ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப்புக்கு என்ன ஃபாலோ பண்ணோமோ அதே போல் இந்த ரிமைண்டரையும் இந்த டிவைஸரையும் டிவைட் பண்ணி 60 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 3/11 × 60. ஸோ 3 × 60 சொல்லும்போது 180/11. 180 நம்ம 11 டிவைட் பண்ணோம்னா கோஷியன்ட் நமக்கு 16 கிடைக்குது, ரிமைண்டர் 4 கிடைக்குது. ஸோ நமக்கு இந்த 16 செகண்ட்ஸில் நம்ம எழுதிக்கலாம், 16 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், 720 11 டிவைட் பண்ணி கிடைக்கிற கோஷியன்ட்டு தான் நமக்கு டிகிரி. செகண்ட் ஸ்டெப்பில் அந்த ரிமைண்டரையும் டிவைசரையும் டிவைட் பண்ணி 60 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ கிடைக்கிற நம்பரை நம்ம டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற கோஷியன்ட்டு தான் நமக்கு மினிட்ஸ். நெக்ஸ்ட் அதே போல் இந்த ரிமைண்டரையும் இந்த டிவைசரையும் டிவைட் பண்ணி 60 மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற நம்பரை நம்ம டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற கோஷியன்ட்டு தான் செகண்ட்ஸ். ஸோ டோட்டலாக நமக்கு என்ன கிடைச்சிருக்குது, 65 degrees 27 minutes and 16 seconds. ஸோ அதை தான் நம்ம இப்போ இங்கே எழுதியிருக்கோம், 65 degrees 27 minutes and 16 seconds. தேர்ஃபோர் தீட்டா ஈக்குவல் டு தான் நம்மளோட ரெக்கார்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் குவஸ்டின் நம்பர் 9. An airplane propeller rotates 1000 times per minute. அதாவது ஒரு ஏர்ப்ளைனோட ப்ரொப்பல்லர் வந்து 1000 times வந்து ஒரு மினிட்டுக்கு ரொட்டேட் ஆகுது. ஓகேயா, ஸோ 1000 times இந்த மாதிரி 1 ரொட்டேட் ரொட்டேஷனை நம்ம எப்படி டயக்ராம் போட்டோம்னா 1000 times இந்த மாதிரி ஒரு மினிட்டுக்கு ரொட்டேட் ஆகுது. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டிகிரிஸ், ஒரு ரொட்டேஷனுக்கு எவ்வளோ டிகிரி இங்கே நமக்கு கிடைக்கும், 360 degrees கிடைக்கும். ஸோ 1000 times ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு வந்து டிகிரி என்னவாக இருக்கும், இது 1000 நம்ம மல்டிப்ளை பண்ண போதும் கிடைக்கும். பட் இங்கே வேறு கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டிகிரிஸ் that a point on the edge of the propeller will rotate in 1 second. அதாவது ஒரு செகண்டுக்கு அது ரொட்டேட் பண்ணும்போது கிடைக்கிற டிகிரி என்ன, இதுதான் குவஸ்டின். ஓகேயா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்க கண்டிஷன் எழுதுவோம், நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் பெர் மினிட் ஈக்குவல் டு 1000, இதுதான் கொடுத்துருக்காங்க. 1000 வந்து ஒரு மினிட்ல ரொட்டேஷன் கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன், நமக்கு குவஸ்டினே நமக்கு செகண்டில் கேட்டதுனால மினிட்டை நம்ம செகண்டில் கன்வெர்ட் பண்ணிடுவோம் சரியா. ஸோ நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் பெர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 minute = 60 seconds நமக்கு தெரியும். ஸோ இந்த மினிட்ல உள்ள வேல்யூவை 60 டிவைட் பண்ணிட்டா போதும், நம்மளுடைய ஆன்சர் வந்து 6 செகண்டுக்குள்ள ஆன்சர் கிடைக்கும். ஓகே, மினிட்டுக்கு உள்ள ஆன்சரை செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 60 டிவைட் பண்ணுறோம். ஸோ 1000/60. ஸோ காமன் ஃபேக்டர் கேன்சல் பண்ணுறோம், 0 0, அப்புறமா 2 tables 3 2 6, அப்புறமா 5 2 10 50. ஸோ 50/3 ரொட்டேஷன், அப்போ 1 செகண்டில் எத்தனை ரொட்டேஷன், 50/3 ரொட்டேஷன்ஸ் கிடைக்குது. மினிட்ல இருக்கிறது செகண்டில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 60 டிவைட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் ஃபஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் மெயின் பார்ட் ஆன்சர் போகிறோம், என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் டிகிரிஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ரொட்டேட் இன் 1 second, ஒரு செகண்டில் நம்பர் ஆஃப் டிகிரிஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அதை பார்த்து ஆல்ரெடி ஒரு ரொட்டேஷனுக்கு 360 degrees நமக்கு கிடைக்கும். ஸோ 50/3 ரொட்டேஷனாக இருந்துச்சுன்னா எத்தனை டிகிரி கிடைக்குங்கிறதுக்கு என்ன பண்ணிட்டா போதும், நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் 50/3 360 மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். ஓகே, ஒரு ரொட்டேஷனுக்கு நமக்கு எத்தனை டிகிரி, ஒரு ரொட்டேஷனுக்கு எத்தனை டிகிரி நமக்கு கிடைக்கும், 360 degrees. அதாவது ஒரு சர்க்கிள்னு எடுத்தோன்னா அதோட ஆங்கிள் வந்து 360 degrees தான். ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணுது. ஸோ ஒரு ரொட்டேஷனுக்கு 360. ஸோ 50/3 ரொட்டேஷன் சொல்லும்போது 50/3 × 360 மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். ஸோ காமன் ஃபேக்டர் கேன்சல் பண்ணுறோம், 1 3 3 2 3 6 0. ஸோ 120 50 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 6000 degrees கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ரெக்கார்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் குவஸ்டின் நம்பர் 10. A train is moving on a
சர்க்குலர் ட்ராக் ஆஃப் 1500 மீட்டர் ரேடியஸ் அதாவது ஒரு சர்க்கிள் தான் நமக்கு தான் ஜெனரலாக ஒரு ஷேப்பில் கன்சிடர் பண்ணால் ஒரு சர்க்குலர் ட்ராக் தான் ஸோ சர்க்கிளோட ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்க என்ன 1500 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க அட் த ரேட் ஆஃப் 66 கிலோமீட்டர் பர் அவர் அதாவது ஸ்பீடு எந்த ஸ்பீடில் போகுதுன்னு கொடுத்துருக்காங்க 66 கிலோமீட்டர் பர் அவரில் கொடுத்துருக்காங்க வாட் ஆங்கிள் வில் இட் டேர்ன் இன் 20 செகண்ட்ஸ் அதாவது 20 செகண்ட்ஸில் அது எவ்வளோ ஆங்கிளில் அது டேர்ன் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட குவஸ்டின் ஓகே ஸோ குவஸ்டின் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்போ ரேடியஸ் கொடுத்துருக்காங்க அது சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் அதோட ஸ்பீடு அந்த ட்ரெயினோட ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை யூஸ் பண்ணி 20 செகண்ட்ஸில் அது எவ்வளோ ஆங்கிள் ரீச் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட குவஸ்டின் ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை நம்ம எழுதிடுவோம் கிவன் தட் ஆர் ஈக்குவல் டு 1500 மீட்டர் ஸ்பீடு ஈக்குவல் டு 66 கிலோமீட்டர் இங்கே நமக்கு மீட்டர் இருக்குது இங்கே கிலோமீட்டர் இருக்குது எப்போவுமே நமக்கு சேம் யூனிட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஆன்சர் கொண்டு வர முடியும் ஸோ சேமாக மாற்றுறோம் கிலோமீட்டரை மீட்டராக மாற்றுறதுக்கு 1000 ஏன்னா 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர் ஸோ 1000ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டா போதும் ஸோ 66 × 1000 அதே போல் இங்கே மாற்றும்போது 1000ஐ மாற்றும்போது இங்கே கிலோமீட்டரை மீட்டராக சேஞ்ச் பண்ணிடணும் ஸோ மீட்டர் பர் அவர் ஸோ ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது 66,000 மீட்டர் பர் அவர் ஓகே ஸோ இப்போ கன்வெர்ட் பண்ணி சேம் யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டோம் நெக்ஸ்ட் நமக்கு டிஸ்டன்ஸோட ஃபார்முலா தெரியும் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் ஸோ ஸ்பீடோட வேல்யூ அப்புறமா டைமோட வேல்யூ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸ்பீடு வந்து என்ன நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் 66,000 மீட்டர் பர் அவர் அப்புறமா டைம் வந்து 20 செகண்ட்ஸ் குவஸ்டினில் கொடுத்துருக்காங்க 20 செகண்ட்ஸில் எவ்வளவு ஆங்கிள் ரீச் ஆகும்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு தான் நம்ம முதல்ல டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஸோ 66,000 மீட்டர் பர் செகண்ட் இன்டு இங்கே நமக்கு செகண்ட்ஸில் இருக்குது பட் இங்கே அவரில் இருக்குது எப்போவுமே சேம் யூனிட் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ செகண்டு நம்ம என்ன பண்ணலாம் அவரில் சேஞ்ச் பண்ணலாம் 1 hour ஈக்குவல் 3600 செகண்ட்ஸ் இந்த கண்டிஷன் நமக்கு தெரியும் ஸோ செகண்டை அவரை சேஞ்ச் பண்ணுறதுக்காக டிவைட் பண்ணுறோம் ஸோ 20 / 6300 செகண்ட்ஸை அவரில் சேஞ்ச் பண்ணுறதுக்காக 6300ஆல் டிவைட் பண்ணுறோம் இனி இப்போ பார்த்தோம்னா இங்கே எல்லாமே என்ன ஆயிடுச்சு சேம் யூனிட் தான் இது அவர் இதுவும் அவரில் மாறிட்டு ஸோ இங்கே நம்ம கேன்சல் பண்ணுவோம் டிஸ்டன்ஸோட யூனிட் என்ன நமக்கு மீட்டர் தான் ஸோ இங்கே மீட்டர் இதுதான் இருக்குது ஸோ டிஸ்டன்ஸோட யூனிட் மீட்டர் ஏன் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் 66,000 × 20/3600 0 கேன்சல் பண்ணுறோம் இங்கேயும் ஒரு 0 கேன்சல் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு காமன் ஃபேக்டர் 3 டேபிள் கொடுக்கலாம் 1 3 is 3 2 3 is 6 இல்லைனா டேரெக்டாக 6 டேபிள் கூட கொடுக்கலாம் 1 6 6 6 6 36 1 6 6 6 6 6 2 0 இருக்குது அதையும் போட்டுறோம் நெக்ஸ்ட்டு 3 2 டேபிள் 1 2 is 2 3 2 6 ஸோ ரிமைண்டர் இருக்குது என்ன 1100 by 3 மீட்டர் இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அதாவது இப்படி ஒரு சர்க்குலர் பாத்தில் இந்த ரேடியஸில் ஒரு ட்ரெயின் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கோன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 1100 by 3 இவ்வளோ டிஸ்டன்ஸ் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் சும்மா அசியூம் பண்ணுறோம் நம்ம இது வரைக்கும் போயிருக்கோம்னு கண்டுபிடிச்சிருக்கோம் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இந்த ஆங்கிள் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ இந்த டயக்ராத்தில் நம்ம பார்த்தா தெரியும் இது நமக்கு என்ன ஆர்க் லெங்க்த்து கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ ஆர்க் லெங்க்த்து நமக்கு ஃபார்முலா தெரியும் எஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு டீட்டான்னு நமக்கு தெரியும் இங்கே டீட்டா மெயினாக நம்ம இதில் பார்க்க வேண்டியது இல்லை ஆர்க் லெங்க்த்துக்கு டீட்டா போடும்போது டீட்டா எதில் தான் இருக்கும் ரேடியன்ஸில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபார்முலா நமக்கு பாசிபிள் ஸோ டீட்டா வந்து ரேடியன்ஸில் தான் இருக்கும் ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணல ஏன்னா நம்ம ஆர்க் லெங்க்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆர்க் லெங்க்த்து டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லும்போது ஆர்க் லெங்க்த் ஆகிட்டு ஸோ வி நோ தட் ஆர்க் லெங்க்த் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு டீட்டா ஆர்க் லெங்க்த்னா என்ன டிஸ்டன்ஸ் தான் ஸோ 1100 by 3 அதை நம்ம அப்படியே போட்டுடலாம் அப்புறமா ஆரோட வேல்யூவும் நமக்கு தெரியும் 1500 டீட்டா தெரியாது அதை அப்படியே போடுறோம் இனி இந்த 1500ல 0 கேன்சல் பண்ணலாம் இங்கேயும் 0 ஸோ இந்த 15 அப்படியே கீழே கொண்டு வரோம் ஸோ நமக்கு இப்போ என்ன கிடைக்கும் 11 / 3 × 15 11 / 3 × 15 அது ஈக்குவல் டு டீட்டா இது வந்து நமக்கு டீட்டா வந்து எதில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன் ரேடியன்ஸ் இந்த ஃபார்முலா போடும்போது ரேடியன்ஸில் தான் இருக்கும் நமக்கு டிகிரியில் கொண்டு வரணும் டிகிரியில் கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட் இந்த நம்பர் அப்படியே எழுதிட்டு 180 / π மல்டிப்ளை பண்ணிட்டா போதும் ரேடியன்ஸை டீட்டாவால் டிகிரியில் மல்டிப்ளை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் மல்டிப்ளை பை 180 / π இந்த ரூல்ஸ் படி இங்கே என்ன பண்ணுறோம் இது அப்படியே எழுதிட்டு 180 / π போட்டிருக்கோம் அப்புறமா காமன் ஃபேக்டர் கேன்சல் பண்ணலாம் 1 3 is 3 6 3 = 18 0 இருக்குது அப்புறமா 5 டேபிள் 1 5 is 5 3 5 = 15 1 5 is 5 2 5 = 10 3 டேபிள் 1 3 is 3 4 3 = 12 ஸோ 11
இன்டு ஃபோர் டிவைடட் பை இந்த பைக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் 22/7 பையோட வேல்யூ வந்து 22/7 தான். ஸோ அதை போட்டுடலாம் 22/7. இனி இந்த 7 அப்படியே மேலே போகும், இந்த 22 அப்படியே கீழே இருக்கும். ஓகே, ஸோ 11 × 4 × 7 டிவைடட் பை 22. இனி இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா காமன் ஃபேக்டர் கேன்சல் பண்ணலாம், 2 × 2 = 4, 1 × 2 = 1 × 2 = 2. 11 டேபிள், 1 11 is 11, 1 11 is 11. தென் 2 × 7 = 14 டிகிரி. இதுதான் நம்மளுடைய ரெக்கார்ட் ஆங்கிள். நெக்ஸ்ட் குவஸ்டின் நம்பர் 11. எ சர்க்குலர் மெட்டாலிக் பிளேட் ஆஃப் ரேடியஸ் 8 சென்டிமீட்டர் அண்ட் திக்னஸ் 6 மில்லிமீட்டர் இஸ் மெல்டர்டு. அதாவது ஒரு சர்க்குள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறமா அதோட திக்னஸும் கொடுத்துருக்காங்க. சரியா, இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். அப்புறமா இதை மெல்ட் பண்ணுறாங்க, மெல்டர்டு அண்ட் மோல்டர்டு இன்டூ எ பை. இதை வந்து மெல்ட் பண்ணி ஒரு பை ஷேப்பில் கொண்டு வராங்க. பைனா என்னவா, எ செக்டர் ஆஃப் தி சர்க்கிள் வித் திக்னஸ், ஒரு செக்டார் அப்புறமா வித் திக்னஸோடு இருக்கக்கூடிய இந்த செக்டாரை தான் பையின்னு நம்ம சொல்கிறோம். ஆஃப் ரேடியஸ் 16 சென்டிமீட்டர், இந்த செக்டாரோட ரேடியஸ் என்னவா 16 சென்டிமீட்டர். அப்புறமா இதோட திக்னஸ், ஓகே இதோட திக்னஸ் வந்து 4 மில்லிமீட்டர், 4 மில்லிமீட்டர். அதே சமயம் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைன் த ஆங்கிள் ஆஃப் தி செக்டார், இந்த ஆங்கிள் செக்டாரோட ஆங்கிள் என்ன. இதுதான் நம்மளோட குவஸ்டின். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, ஒரு சர்க்கிள் பிளேட் இருக்குது, அதோட ரேடியஸ் வந்து 8 சென்டிமீட்டர், அப்புறமா இதோட திக்னஸ் வந்து 4 6 மில்லிமீட்டர். இந்த ரெண்டும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இப்போ ஒரு பிளேட்டு நம்ம எடுத்து